கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இப்போ தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நான் ஒரு விசுவாசியா அல்லது நான் ரட்சிக்கப்பட்டவனா? ஏன்னா நாம் பயணிக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு ஊருக்கு நாம் பஸ்ஸில் ஏறி உக்காந்தா கூட அந்த வாகனம் சரியாய் போய்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கவனமாய் பார்ப்போம். எங்கேயாவது வழி மாறி போயிருச்சுன்னு சொன்னால் நம்ம உடனே பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்போம், இந்த வண்டி எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லி. அதுபோல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்மை நாமே அடிக்கடி நிதானித்து பார்த்து, நான் உண்மையாகவே சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் தான், நான் ரட்சிக்கப்பட்டவனா, நான் ஒரு விசுவாசி தானா அப்படிங்கிறத நாம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். இதில் நாம் நிச்சயமுடையவர்களாக இருந்தால் நமக்கு எந்த சந்தேகமும் வராது. கர்த்தரை நோக்கி நாம் பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கலாம். நமக்குள்ளே எந்த ஒரு விழுந்து போகுதல் இருக்காது. பேதுரு சொல்லுவது போல், உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் விழுந்து போக மாட்டீங்க. அப்போ நாம் அடிக்கடி விழுந்து போவதற்கு காரணம் நாம் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறோமா என்ற உணர்வு நிச்சயம் நம்ம இடத்துல இல்லாததுனால் மட்டுமே. அதனால் நம்ம மிக ஜாக்கிரதையாய் வேதத்தை கற்றுக்கொள்வோம். முதலாவது, தேவன் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தை தேவனே நமக்கு கொடுக்கிறார். நாமாக இது நிச்சயப்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா நாம் எதையாவது ஒன்றை வைத்து கொண்டு நாமாக நிச்சயப்படுத்தி கொண்டு நானும் தேவனுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஆனால் வேதாகமத்திலே கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தையின்படி தியானிக்கும் பொழுது கர்த்தர் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அவர் நிரூபித்து காண்பிக்கிறார். அப்போ இது இன்னும் நமக்கு கூடுதலான ஒரு ஊர்ஜிதமாக அது இருக்கிறது. அப்போ முதலாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னவென்று கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் தேவன் முதலாவது நமக்கு ஒரு நிச்சயத்தை எப்படி காண்பிக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை நம்மிடத்தில் கொடுப்பதின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளை என்று அவர் சாட்சி பகர்கிறார். ரோமர் 8:16 மிக தெளிவாய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் எழுதியிருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். ரோமர் 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அது என்ன? நம்முடைய ஆவி. வேதாகமத்திலே மனிதன் படைக்கப்பட்ட விதம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இதில் நாம் மூன்றையும் பிரித்து விளக்க முடியும். ஆவி என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, சரீரம் என்றால் என்ன, பிரித்து பிரித்து நாம் விளக்க முடியும். ஆனால் வேதாகமத்தில் இந்த ஆவி என்பது ஆத்மா என்பது மாறி மாறி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் ஆத்மாவை குறிக்கக்கூடிய சொல் ஆவி என்று பயன்படுத்தப்பட்டிருக்கும், ஆவியை குறிக்கக்கூடிய சொல் ஆத்மா என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒட்டு மொத்தத்தையும் மாம்சம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருப்பார். அதனால் எந்த இடத்துல அது எப்படி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையிலே நாம் கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல என்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய சிந்தை என்று எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். என்னுடைய சிந்தையிலேயே ஒன்று தெளிவாக தெரிகிறது, நான் தேவனுடைய பிள்ளை என்று தெரிகிறது. எப்படி? பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். எப்படி சாட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறத அடுத்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் இந்த வசனம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி சாட்சி கொடுக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். சிலர் சொல்லுவது போல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள என்ன இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்கிற ஒரு சத்தியத்தை சில இடங்களிலே போதிக்க நாம் கேட்டிருக்கிறோம். அதற்கு வேதாகமத்தில் இடம் இல்லை. ஏனென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் யாரும் என்ன செய்துவிட முடியாது? ரட்சிக்கப்படவே முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அது என்ன ரட்சிப்பு? நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அது என்ன ரட்சிப்பு? ஏனென்று சொன்னால் ரோமர் 8:18 இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசனம்,
9 வசனம், 8:9 அதனுடைய கடைசி பகுதி பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். கிறிஸ்துவின் ஆவியானவர் தேவனுடைய ஆவி என்று அவருக்கு பெயர் இருக்கிறதல்லவா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன் தேவனுடையவனே அல்ல. இப்படி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் ஒருவர் ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லுகிற வார்த்தை மிக தவறானது. அதற்கு சிலர் எடுத்து காண்பிக்கக்கூடிய வசனம் அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தில் வரக்கூடிய சில அந்த 8 அடுத்து 19 வரக்கூடிய அந்த வசனங்கள். ஏன் அவர்கள் விசுவாசித்தார்கள், இன்னும் பரிசுத்தாவி என்ன செய்யவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு நாம் மிக தெளிவாக பதிலளித்திருக்கிறோம் நம்மளுடைய அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான வேதபாட வகுப்பிலே 2 பகுதியிலே அதற்கான தெளிவான பதிலை நாம் கொடுத்திருக்கிறோம். எதற்காக அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமதமாக வருகிறார். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வருகை எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் என்பது சபை ஸ்தாபிக்கப்படுதலை காண்பிக்கிறது, கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்படுதலை அது என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. அதற்கு ஆதாரமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தியானித்தோம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவி என்ன செய்யுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். திரும்பவும் அவரே பரமேறி போகும் பொழுது என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேற நீங்கள் என்ன செய்யுங்கள், எருசலேமில் விட்டு எங்கும் போகாமல் காத்து கொண்டிருங்கள் என்று சொன்னார். அப்ப நாம் யோசிக்க வேண்டும், அன்றைக்கு ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு எதற்காக காத்திருக்க சொல்லுகிறார்? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி வைத்து அவனை மறுபடியும் பிறக்க செய்கிறார். ஆனால் சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்றைக்கு, அப்போஸ்தல நடபடிகள் 2. அப்ப சபை ஸ்தாபிக்கப்பட்ட விஷயத்தை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதற்கு முன்பதாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள், வாழ்ந்து மரித்தவர்கள், அதாவது அப்போஸ்தல நடபடிகள் 2 முன்பதாக வாழ்ந்து மரித்தவர்கள், அவங்க பரிசுத்தவான் தான், ரட்சிக்கப்பட்டவங்களா, பரிசுத்தாவை ஏற்றுக்கொண்டவங்களா, பரிசுத்தாவை உங்களுக்குள்ள இருந்துச்சா இல்லையா, யோவான் ஸ்நானகன் பரிசுத்தாவியானவர் இல்லையா? அப்ப நாம் யோசிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறார். ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எப்பெல்லாம் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறாரோ அவருக்குள்ள யார் இருக்கிறா, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். பரிசுத்தாவியானவருடைய கிரியை இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. அன்றைக்கு ஆபிரகாமை குறித்து வேதவசனம் சொன்னது, அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அந்த இடம்தான் ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்ட சம்பவம். சிலர் நினைக்கிறாங்க ரட்சிப்புன்னு சொன்னாலே அது புதிய ஏற்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ரட்சிப்பு என்பது ஆதாம் காலத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனால் பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஒன்று. பழைய ஏற்பாட்டிலேயும் விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு, புதிய ஏற்பாட்டிலேயும் விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு. யார் ஒருவர் விசுவாசிக்கிறாரோ அங்கே கிரியை செய்கிறது யார், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். என்னுடைய ஆவி என்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை என்று எங்கே எழுதியிருக்கிறார், ஆதியாகமம் 6 அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் அல்லவா. அந்த நிமிஷத்திலேயே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் சொன்ன வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் அப்போஸ்தல நடபடிகள் 2 இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் வரமாட்டார், நான் போகாட்டி அவர் வரமாட்டார், நான் போனாதான் வருவார் அப்படின்னு சொல்லி தேற்றரவாளன் வந்த சம்பவம் சபை ஸ்தாபிக்கப்படுதலை காண்பிக்கிறது. அன்றைக்குதான் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் நடைபெற்றது, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை தோற்றுவிக்கப்பட்டது. ரட்சிக்கப்படுகிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்தில் என்ன செய்கிறார், இணைக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் அது. அதனால் யாராவது உங்களிடத்தில் வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் கரெக்டு தான், விசுவாசித்ததும் கரெக்டு தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் என்ன செய்யணும், காத்திருக்கணும், ஜெபிக்கணும் என்று சொன்னால் அது தவறான ஒரு சத்தியம். இதை குறித்து இன்னும் அதிகமாக விளங்கிக் கொள்ள நாம் ஏற்கனவே டீச் பண்ண அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை குறித்து நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள். நாம் சிடியெல்லாம் கொடுத்துருக்குறோம். ரைட், எதற்காக இதை மீண்டுமாய் சொல்ல வேண்டி இருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நாம் யாருடைய பிள்ளை இல்லை,
தேவனுடைய பிள்ளையே இல்லை, ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவினுடையவனே அல்ல. ரைட், இப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்று பரிசுத்த ஆவியானவர் எப்படி சாட்சி கொடுக்கிறார்? உங்களை பார்த்து நான் சாட்சி கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், நம்மளுடைய வெளிப்புற நடக்கைகளை கொண்டு நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்கிற தோற்றத்தை என்னால் என்ன செய்துவிட முடியும்? உருவாக்கிவிட முடியும். நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைமைகளை பார்த்து நான் ஒருவேளை சொல்லலாம், நீங்கள் ரசிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளை தான் சொல்லிட்டு. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை வைத்தல்ல, நம்முடைய ஆவியுடனே கூட அவர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். வேற யாரும் அல்ல. ஏன்னா மற்றவர்கள் இந்த விஷயத்தில் நம்மை குறித்து என்ன அபிப்பிராயம் சொன்னாலும் நாம் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார், நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சாட்சி கொடுக்கிறார். எப்படி சாட்சி கொடுக்கிறார்? அதே ரோமர் 8 அதற்கு முந்தின 2 முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால், 14 அதற்கான விடையை அவர் எழுதி வைத்திருக்கிறார். மிக அழகான ஒரு வார்த்தை. மேலும், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்திலேயே 16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எப்படி சாட்சி கொடுக்கிறார்? அதற்கு விலையை முன்னாடியே எழுதிட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். மிக எளிதாக இருக்கிறது அல்லவா? நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்று சொன்னால் நான் யார்? நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்போ ஒரு மனிதனை பல வகையிலே நடத்த முடியும். இந்த உலகத்தில் தேவன் படைத்த மனிதன், அன்றைக்கு ஆதாம் படைத்து வைக்கப்பட்டான் அல்லவா, ஆதாமை பல பேர் வந்து நடத்தினாங்க. தேவன் அவனை நடத்த பிரியப்பட்டார். தேவனும் நடத்துவதற்கு, அவனை நடத்துவது என்று சொன்னால் அவனை வழி நடத்துதல், தேவனும் அவனை வழி நடத்த வேண்டும், ஆதாம் என் சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்று தேவனும் பிரியப்பட்டார். யாரும் பிரியப்பட்டார்? சாத்தானும் பிரியப்பட்டான். ஆதாம் ஏவாள் என்னுடைய சொற்கேட்டு நடக்க வேண்டும், நடந்ததா? தேவன் நினைத்தது அங்கு நடக்கவில்லை. ஆதாமும் ஏவாளும் தங்களை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். சாத்தான் அவர்களை நடத்தினான். இங்கு வேதவசனம் சொல்கிறது, எவர்கள் தேவனாலே நடத்தப்படுகிறார்களோ அல்லது தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அங்கு ஆதாம் சாத்தானாலே முதலாவது, அல்லது ஏவாள் சாத்தானாலே நடத்தப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அவங்க எதால் நடத்தப்பட்டாங்க தெரியுங்களா? சாத்தான் வந்து ஏவுனதுக்கு அப்புறமும் இந்த பழம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? நன்றாக புசிப்பதற்கு நன்றாக இருக்கிறது, நாங்கள் தேவர்களைப் போல இருப்போம் என்று அவர்கள் தங்களுடைய சொந்த மாம்சத்தினாலே உந்தப்பட்டு என்ன செஞ்சாங்க? நடத்தப்பட்டார்கள். இங்கேயும் தேவன் இல்லை, முதல்ல சாத்தானாலே நடத்தப்பட்டார்கள். அடுத்து எப்படி நடத்தப்பட்டாங்க? தங்களுடைய மாம்சத்தினாலே நடத்தப்பட்டாங்க. மூணாவது ஒரு காரியத்தையும் அங்கே பார்க்க முடியும். ஆதாம் முதல்ல ஏவால் தான் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போனது. இப்போ ஆதாம் யாராலே நடத்தப்பட்டா? இன்னொரு ஒரு மனுஷியாலே. அப்போ நாம் மனிதர்கள் 3 வகையிலே நடத்தப்பட முடியும். 4 வகையில் என்று வைத்துக்கொள்ளலாம். 1 தேவன் தனியாக வச்சிடலாம், இன்னொன்று சாத்தானாலே நடத்தப்பட முடியும், நம்மளுடைய மாம்சத்தினால் என்ன செய்ய முடியும், நடத்தப்பட முடியும், அல்லது என்னுடைய சொந்த சிந்தனைகள், எனக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே, இந்த மாம்சம் எதை விரும்புகிறதோ அதன் அடிப்படையில் நடத்த முடியும். அடுத்து என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்னை என்ன செய்துவிட முடியும், அவர்களுடைய போக்குக்கு என்னை இழுத்து கொண்டு போக முடியும். அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு செவி கொடுத்தது போல இன்றைக்கு நாமும் மனிதர்களால் நடத்தப்பட முடியும். இந்த 3 விஷயங்களுமே அவிசுவாசிகள் இடத்துல நடக்கக்கூடிய சம்பவமாய் பார்க்கிறோம். இந்த 3 ஒருவர் விடுபட்டு அவர் எதற்குள்ளாக வருகிறார்? தேவனாலே நடத்தப்படக்கூடிய ஒரு சம்பவத்திற்கு வருகிறார் அல்லவா. அதுதான் சரியான ஒரு முறை. இதை குறித்து எபேசியர் 2 மிக தெளிவாய் ஒரு வசனம் இருக்கிறது. ஏற்கனவே இதை நாங்கள் பல முறை தியானித்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை தியானித்தோமா என்று தெரியவில்லை. எபேசியர் 2
முதலாவது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது எதிலே மரித்து கிடந்தோம் என்று விளக்கம் வருகிறது. சில சமயம் நம்ம மரித்தோம் மரித்தோம் மரித்தோம்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பாவத்தில் மரித்தோம் பிரதர், அக்கிரமத்திலே மரித்திருந்தோம். ஆனால் அதை விளக்கி சொல்லுங்கள், அது என்ன பாவத்தில் மரித்திருந்தீங்க, எந்த அக்கிரமத்தில் மரித்திருந்தீங்க? சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம் பிரதர், அந்த பாவம் செய்து கொண்டிருந்தோம், இந்த பாவம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் பவுல் இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், மிக முக்கியமான ஒரு வார்த்தை எடுத்து சொல்லுகிறார் பாருங்கள், எதிலே மரித்து கிடந்தோம், இரண்டாவது வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இங்கே ரெண்டு வசனம் வந்துருச்சா, எதாலே நடத்தப்பட்டோம் நாம்? ஒன்று, இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டிருந்தோம், இந்த உலக வழக்கம். அடுத்து, சாத்தானுடைய ஆவியின்படி என்ன செய்து கொண்டிருந்தோம், நடந்து கொண்டிருந்தோம். ரெண்டாவது, மூன்றாவது பாருங்க, மூணாவது வசனத்தில் அது மூன்றாவது குறிப்பு இருக்கிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். மூன்றாவது ஒரு குறிப்பு அங்கே இருக்கிறது, நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து கொண்டிருந்தோம். மூன்று குறிப்புகள் நீங்கள் பார்த்தீங்களா, இவ்வுலக வழக்கம், சாத்தானுடைய ஆவியின் பிரகாரம், அடுத்து என்னங்க, மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து வந்தோம். இவைகளிலிருந்து ஒருவன் விடுபட்டு தேவனுடைய ஆவியினால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். இப்போ முதல்ல இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம், அது என்ன இவ்வுலக வழக்கம், இவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலக வழக்கத்தின் பிரகாரம் என்று சொன்னால், இந்த உலக மனிதர்கள் எதை மேன்மையாய் கருதி கொண்டிருக்கிறார்களோ இவ்வளவு நாள் வரைக்கும் அதைத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம், மேன்மையாக கருதி கொண்டிருந்தோம். இந்த உலக மனிதர்கள் எவற்றை முக்கியமாய் பார்த்தார்களோ அவற்றை நாமும் முக்கியமாய் பார்த்தோம். உலக ஜனங்கள் என்னெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ, இவர்கள் எதையெல்லாம் நீதி என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அதையே தான் நாமும் நீதி என்று நினைத்து கொண்டிருந்தோம். இந்த உலக மக்கள் எதை லாபம் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அதைத்தான் நீங்களும் நானும் லாபம் என்று நினைத்து கொண்டிருந்தோம். அதான் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டிருத்தல். இந்த உலகம் எதை பார்த்து பயந்து கொண்டிருந்ததோ அதையே தான் நானும் பார்த்து பயந்து கொண்டிருந்தேன். இந்த உலகம் எதிலே சந்தோஷப்பட்டு கொண்டிருந்ததோ அதிலே தான் நானும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டிருந்த உங்களை நான் அதிலிருந்து விடுதலை ஆக்கினேன். ஏன்னா அவிசுவாசிகளுடைய நோக்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், விசுவாசிகளுடைய நோக்கங்கள் மிக 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 வித்தியாசமாக இருக்கும். இரண்டும் ஒருபோதும் சந்தித்து கொள்ளவே முடியாது, நேர் எதிர்த்துருவங்களிலே செயல்படக்கூடியவைகள் அவைகள். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே உலக மனிதர்களை எதை பிரதானமாய் கருதுகிறார்களோ அதையே சபைகளும் பிரதானமான ஒரு காரியமாய் போதிக்க துவங்கிவிட்டன. இந்த உலகத்தில் மிகப்பெரிய லாபம் நமக்கு விசுவாசிகளுக்குன்னா என்ன லாபம் கிடைக்க போகுது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் பரலோகம் பிரதர், அது இனிமேல் நமக்கு கிடைக்க போகிற ஒன்று. இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய ஒரு லாபம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இதனால் வரைக்கும் நான் வேற ஒரு மார்க்கத்தில் இருந்தேன், மதத்தில் இருந்தேன், இப்போ எங்கே வந்துட்டேன், கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளாக அல்லது ஏதோ கிறிஸ்தவ இந்த முறைமைக்குள்ளாக நான் வந்துவிட்டேன், நான் ரசிக்கப்பட்டு விட்டேன், ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன். எல்லாத்தையும் போய் கேட்கலாம், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்திருக்கிறீங்க, கிறிஸ்துவின் சாயலா, தேவனோடு உள்ள உறவா, உண்மையிலே அப்படி தான் வந்திருக்கிறோமா? எப்பொழுதுமே தியரி ரொம்ப அழகாக நம்ம சொல்லி முடிச்சிருவோம். இன்னும் அழகாக சொல்லப்போனால், தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் நமக்கு ஆதாயம் கிடையாது. எல்லாம் தியரியை பக்காவாக சொல்லி முடிச்சிடலாம். தேவ பக்தி பிரதர், கிறிஸ்துவின் சாயல், தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், ரைட். இங்கே தான் யோசிக்க வேண்டி இருக்கிறது, உண்மையிலே இவைகளை பார்த்து தான் வந்திருக்கிறோமா அல்லது இவைகளுக்காக தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் நல்லா யோசிப்போம்.
காலையில் எந்திரிச்சதிலிருந்து இரவு நாம் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் எதற்காக ஓடுகிறோம்? வேலை செய்கிறதெல்லாம் நான் தவறு என்று சொல்லவில்லை. அவைகள் செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் உழைக்க வேண்டும். அவைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். நாம் எவ்வளவு தான் வேலையை பார்த்து கொண்டு இருந்தாலும், அரசியல் பற்றி படிக்காமல் இருக்கிறோமா, இல்லை கிரிக்கெட் மேட்ச்சு எவ்வளவு ஸ்கோருன்னு நமக்கு தெரியாமல் இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது முக்கியமான தொழிலதிபர்கள் அல்லது அரசியல்வாதிகள் இறந்து போனாங்கன்னா அந்த நியூஸ் நமக்கு தெரியாமல் இருக்குதா, அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது ஓரளவுக்கு நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். என்ன தான் நாம் வேலைக்கு போய் கொண்டு இருந்தாலும், பல மணி நேரம் வேலையிலே மூழ்கி கிடந்தாலும், இயற்கையாகவே என்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம், நாம் அலசி ஆராய்ந்து மனதிற்குள்ளே போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதனால் வேலைக்கு போகிறது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒருபோதும் தடையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். இவைகளையே என்னால் செய்ய முடியுதுன்னா கர்த்தருடைய காரியத்தில் நான் என்ன செய்ய முடியும், இறங்கி செயல்பட முடியும். கர்த்தரை அறிந்து கொண்டு நான் செயல்பட முடியும். வேலையை ஒரு சாக்காய் வைத்துக்கொண்டு இங்கே போக முடியாது. அதனால் இதை நாம் ஒரு இதாக சொல்ல வேண்டாம். ஆனால் உண்மையாகவே காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரைக்கும் இந்த நோக்கத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேனா? ஓடிக்கொண்டிருந்தால் உலக மக்கள் எதை மிக பிரதானமாக பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காவிட்டாலும் அதை பற்றி நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்படவே மாட்டேன். உண்மைதானே? ஏன்னா என்னுடைய நோக்கங்கள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கிறது. நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லியிருந்தாலும், அவைகள் என்னுடைய இருதயத்தில் அல்லது தலையில் ஒரு அறிவாக வந்திருந்தாலும், அது உண்மையாகவே ஆக்கப்பூர்வமாய் மாற்றப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தானே கேள்வி. மாற்றப்படாமல் நாம் இன்னமும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரதன் சொல்லுவதில் நாம் எதையோ ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் தானே அர்த்தம். நான் அடிக்கடி அதை கேள்வி கேட்பதுண்டு. என்னுடைய 2 வருடத்திற்கு முன்னாடி, 4 வருடத்திற்கு முன்னாடி நாம் ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறோமோ அப்படின்னு அடிக்கடி நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். நீங்கள் ஒரு நாள் கூட கேட்டதே இல்லையா? நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்காக தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையே நான் முதலாவது தேடிக்கொண்டிருக்கிறேன். இவ்வுலக வழக்கத்தின்படி நாம் நடக்காமல் அதிலிருந்து விடுதலை அடைந்திருந்தால், இந்த உலகத்தில் மக்கள் எதையெல்லாம் பிரதானமாய் பார்க்குறாங்களோ அதை பற்றி நான் ஒரு கவலையும் கொண்டிருக்க மாட்டேன், அதை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்க மாட்டேன். அப்படி மேன்மையாக நடக்கிறவர்களையும் சாதாரண மக்களையும் நான் பிரித்தும் என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய பார்வையில் ஒருத்தர் பெரிய ஒரு காரில் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினாலும் ஒரே மாதிரி தான் தெரிவார், சாதாரண சைக்கிளில் வந்து இறங்கினாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் அவர் தெரிவார். ஏன்னா இந்த ரெண்டு பார்வையின் இடத்துல இல்லவே இல்லை. அந்த பார்வையை கர்த்தர் எப்பொழுதே எடுத்து விட்டார். நான் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போய்விட்டேன். இந்த அனுபவத்துக்குள்ளே தான் கிறிஸ்து வாழ்ந்தார். அதனால தான் அவர் பல பேருடைய விரோதத்தை சம்பாதிக்க வேண்டியிருந்தது. அவர் ஆயக்காரனையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு, பாவிகளையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு, வரி வசூலிக்கிறவர்களையும் ஒரே மாதிரி பார்த்தாரு, பரிசேயர்களையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு. ஏன்னா அவருடைய பார்வையில் இவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருந்த ஒரு வாலிபன் சர்வசாதாரணமாக அவனை கர்த்தர் சாதாரணமாக தான் எண்ணினார். இவைகளை விட்டு விட்டு வா அப்படின்னு அவனுக்கு ஒரு உணர்த்துதலை கொடுப்பதற்காக அந்த வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு சபைகளிலே நாம் இவைகளை எல்லாம் இப்படிப்பட்டவர்களை பிரதானமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக தான் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் மரியாதை எதன் அடிப்படையில் கொடுக்குறோம்? கர்த்தருக்குள்ளாக அவர் எப்படி இருக்கிறாருன்னு கொடுக்குறோமா, எந்த பதவியில் இருக்கிறாருன்னு கொடுக்குறோமா? இன்னும் நான் உலக வழக்கத்திற்படி தான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், நடந்து கொண்டிருக்கிறேன். அடுத்து இவ்வுலகம் என்ன சொல்லும், அதற்கென்று ஒரு மதம் இருக்கிறது, இவைகளை செய்துவிட்டால் கர்த்தர் பிரியப்பட்டு விடுவார் என்று உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. நானும் கண்மூடித்தனமாக சில காரியங்களை செய்வதின் மூலமாக என்னுடைய தேவனை பிரியப்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அவைகளில் ஒன்று காணிக்கை. இன்றைக்கு விசுவாசிகளிடத்தில் தவறாய் போதிக்கப்பட்ட ஒரு விஷயம் காணிக்கை. ஏன்? அது இவ்வுலக வழக்கம். இவ்வுலக வழக்கத்தின் பிரகாரம் மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்க, எதையாவது போய் காணிக்கையை போட்டு விட்டால் நம் தேவன் பிரியப்பட்டு விடுவார். இல்லை, கர்த்தர் காணிக்கை கேட்கிறவர். அதற்காக நம்மை ஆராயாமல் நம்முடையவைகளை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்மை ஆராயாமல் நம்முடையவைகளை கர்த்தருக்கு தேவையே இல்லை. இவ்வுலக வழக்கம் என்ன சொல்லும்,
சில சமயம் நாம் சர்ச்சுக்கு போகும்போது அந்த காலத்தில் சிறு பிள்ளையில் நாங்கள்லாம் போகும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி என்கிட்ட 1 ரூபா கொடுக்கும். கோயிலுக்கு தானே போகிற, இந்தா போட்டுரு, இந்த காணிக்கையும் சேர்த்து போட்டுருன்னு. ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைப்பு, அந்த சாமியையும் நம்ம பக்கத்தில் வச்சுக்குவோம், எது எதுக்கு வம்பு, அதையும் என்ன பண்ணி வைப்போம், செய்து வைப்போம். இது உலக வழக்கம். அதே காரியத்தை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொண்டிருக்கிறோம். சும்மா பேரளவுக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டு ஏதாவது காசை கொடுத்துட்டா கர்த்தர் நடத்தி விடுவார், இல்லை. இந்த மாதிரி உலக வழக்கம் எது வேண்டுமானாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க முடியும். கர்த்தர் இவைகளிலிருந்து பிரித்தெடுத்து நம்மை நிதானிக்கக்கூடிய இடத்திற்கு நடத்துகிறார். அதை குறித்து தியானிக்கணும், நிறைய தியானிச்சுக்கிட்டே போகலாம். அடுத்து, சாத்தானுடைய ஆவிக்கேற்றபடியாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ சாத்தானுடைய ஆவியினால் நடத்தப்பட முடியுமா? நடத்தப்பட்டு கொண்டு இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் சாத்தான் வந்து அவர்களை நடத்த வேண்டும் என்று செயல்படுவானா? ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் அப்படி எங்கேயா செயல்பட்டுருக்கிறானா? வேதாகமத்தில் இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கிட்டே செயல்பட்டுருக்குறாங்க. ஆமாம், வேறு எந்த உதாரணத்திற்கும் போக தேவையில்லை. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவரா பிரதர்? பிரதர், அதை நீங்கள் சொல்லாமல் விட்டீங்களே. அவருக்கு ரட்சிப்பெல்லாம் தேவையில்லை, அவர் பாவம் இல்லாதவர். நாம் நமக்கு தான் என்ன தேவைப்படுகிறது? ரட்சிப்பு தேவைப்படுகிறது. அவர் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல, ரட்சிப்பை கொடுக்க வந்தவர், ரட்சகர். அவரையே சாத்தான் என்ன செய்தான், தன்னுடைய வார்த்தைக்கு அடிமைப்படும்படியாக தான் அவரை நடத்த வேண்டும் என்று விரும்பினான். அப்போ அங்கே நடந்த சம்பவத்தை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். அங்கு தான் நடத்த வேண்டிய சம்பவத்தை எதன் அடிப்படையில் கொண்டு வருகிறான்? வேதாகமத்தின் அடிப்படையில் கொண்டு வருகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்த சோதனையெல்லாம் அப்படித்தான். மேலிருந்து குதித்திய தேவனுடைய பிள்ளை என்று என்ன செய்து விடலாம், ஒத்துக்கொள்ளலாம். ஜனங்கள் எல்லாம் பார்த்தா நீங்கள் தான் உண்மையிலே தேவகுமாரன் நம்பிடுவாங்க. இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் ஆண்டவரே இதை செய்து காண்பித்து விடுங்கள், அவர்கள் என்ன செய்வாங்க, உங்களை நம்பிடுவாங்க. அவிசுவாசிகளுக்கு முன்பதாக இவைகளை செய்து காண்பித்து விடுங்கள், அவங்க நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிக்கடி எனக்குள்ளாக வரும் பொழுது, ஆரம்ப காலத்திலே வரலாம், ஆனால் நான் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் போதுமானது ஒரு மனிதனை ரட்சிக்க. கர்த்தர் தனக்கு தேவை என்றால் அற்புதங்களை செய்வார், தேவை இல்லை என்றால் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். நாம் அவரை வற்புறுத்தி எந்த காரியத்தையும் செய்து வைக்க முடியாது. ஆனால் கர்த்தரை நிரூபித்து காண்பிப்பதற்காக நாம் அன்றைக்கு சாத்தான் சொன்ன அதே வேலையை நாம் செய்துவிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் தான், இந்த மனிதனை ரட்சியும் அல்லது இந்த பிசாசு ஓடும்படி செய்யும். நம்ம போதர்கள் அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் அதை செய்யுங்க. அப்போ ஆண்டவர் செய்யலை. அப்போ அவர் யார்? ஒருவேளை ஆண்டவர் அதை செய்யாமல் விட்டார். அப்போ அவர் யார்? தேவனுடைய குமாரன் இல்லை. அப்படியா? நாம் இன்னும் சரியான முறையில் வளராமல் இருக்கிறோம் என்பதைத்தான் இவைகளை காட்டுகின்றன. அடுத்து சாத்தான் என்ன செய்வான்? என்னை சோதிக்கும்படியாக, என்னை பாவம் செய்யும்படியாக ஏவுவான். நான் அதற்கு என்ன செய்துவிட முடியும்? ஒப்பு கொடுக்க முடியும். அதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்குவான். இந்த இடத்துல போய் பேசிவிடு. அப்போ தான் நாம் நினைப்போம், ஆமாம், ஒரு சின்ன பொய் தானே, மனுஷன்ட்டிருந்து தப்பிச்சுக்கலாம், ஒரு சின்ன ஒரு பொய் தான், ஏன் லேட்டாக வந்தீங்க, தலைவலி. அங்கே உண்மையை சொல்ல முடியும், நான் கொஞ்சம் அதிகமாக தூங்கிட்டேன். ஆனால் சொன்னால் அவர் ஓனர் திட்டுவார். அதனால் ஒரு சின்ன பொய் அந்த இடத்துல தப்பிச்சாச்சு. ஆனால் எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதனால் பின் விளைவுகள் ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம், எதுவுமே நடக்காது. ஆனால் நாம் யாரு கீழ் பிடிஞ்சிருக்கிறோம்? சாத்தானுடைய ஆவியின் பிரகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நடத்தப்பட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அது ஒன்றே போதுமல்லவா அவனுக்கு? எதிரியானவன் வெட்கப்படும்படியாக நடந்து கொள்ளுங்கள் என்று தீத்து நமக்கு எழுதுகிறார். தீத்து புஸ்தகத்திலே பவுல் நமக்கு எழுதுகிறார். அவன் பல இடங்களில் இப்படி சின்ன சின்ன விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அவன் தற்காலிகமாய் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அவனை என்ன செய்யுங்கள், வெட்கப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது.
சாத்தான் நம்ம வெட்கப்படுத்த வேண்டுமே. நம்ம வெட்கப்படுத்திருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில். தட்ஸ் அ எவிடன்ஸ் நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுக்கு. வேறு எந்த எவிடன்ஸையும் நம்ம கொண்டு வர முடியாது. சில சூப்பர் நேச்சுரல் ஒர்க் வரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தால் கூட அவைகளை சரியான ஒரு ஆதாரமாக எடுக்க முடியாது. இவைகள் தான் சரியான ஆதாரம். அடுத்து, நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவிலை செய்தோம். இன்றைக்கு மதங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது? மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட மதங்கள் ஒன்று. மதங்கள் என்று சொன்னாலே மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டவைகள் தான். கிறிஸ்தவத்தையும் மதத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பாருங்கள். மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட மதம், தேவன் தனியாக இருக்கிறார். தேவனுடைய மார்க்கம், தேவனுடைய வழி தனியாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட மதம் என்ன சொல்லும் என்று சொன்னால், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய விருப்பம் என்ன, வந்து ஜெபித்து கேட்டு பரிகாரம் செய்து பெற்றுக்கொண்டு இல்லத்துக்கு போங்கள். இதுதான் மதம் போதிக்கக்கூடிய ஒன்று. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மதங்கள் உருவாக்கப்பட்டதினுடைய நோக்கம் இதுதான். உங்களுக்கு என்ன விருப்பம், உங்களுக்கு என்ன தேவை, வாங்க வேண்டுதல் செய்யுங்க, அதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் என்ன செய்யுங்க, அதையும் செய்யுங்க. சில பல அறநெறி கொள்கைகள், இவைகளை கடைபிடிங்க, அவ்வளவுதான், வீட்டுக்கு போங்க. ஆனால் தேவனுடைய வழி என்பது அப்படி அல்ல. தேவன் அழைக்கிறார், நீங்கள் என்ன என்னண்டை வாருங்கள், என்னுடைய வழிக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். நாம் என்ன சொல்லுகிறோம்? இன்றைக்கும் மதத்தைப் போலவே தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழிக்கு உதவி செய்ய தேவனை அழைத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வழி நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை. இதுதான் மதத்திற்கும் கர்த்தருக்கும் உள்ள வித்தியாசம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை மிக அருமையான ஒரு வார்த்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் அண்டைக்கு வாருங்கள். ஏன் வர வேண்டும்? நான் உங்களுக்கு ஒன்றை கற்றுத்தரப்போகிறேன், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புகிற காரியத்தை அல்ல, நீங்கள் விரும்புவதை அல்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போவது. நான் எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை உங்களுக்கு நான் கற்றுத்தரப்போகிறேன். உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் எந்த பக்கம்லாம் போகிறேனோ நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த பக்கம்லாம் வருவீங்க. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்தோம்? இதற்கு முன்பதாக என் மனதும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு எதற்கு சபைகள் விசுவாசிக்க கற்றுத்தருகின்றன? உங்கள் இருதயத்தில் ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குதா, அதை தேவனிடத்தில் சொல்லி என்ன செய்யுங்க, நல்லா விசுவாசியுங்க. நம்முடைய இருதய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அல்ல. அது யூத மார்க்கத்திலே அந்த முறைமைகள் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே முறைமைகள் இருந்தது. கர்த்தர் சில காலம் அவைகளை அனுமதித்திருந்தார். ஆனால் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற நோக்கத்தை தன்னுடைய குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பித்தார். அதனால தான் அவர் ஜெபிக்க சீஷர்கள் கற்றுத்தரும் பொழுது ஒரு அழகான ஊமையை சொன்னார். ரைட், ஜெபிக்க நீங்கள் கற்றுக் கொடுத்து கேட்டீங்க, நான் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் ஒரு ஊமையை சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடக்கக்கூடிய ஒரு உறவை ஞாபகப்படுத்தி சென்றார் இயேசு கிறிஸ்து. இதுதான் ஜெபம் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தார். நீங்கள் விரும்புவதை ஜெபத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று என்னிடத்தில் என்ன செய்கிறீங்க, ஜெபத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன்னா நாம் சில சமயத்தில் தப்பாக கூட ஜெபிப்போம். உண்மையா இல்லையா? தவறாய் ஜெபிப்போம். மனிதர்கள் நாம் தவறாய் ஜெபிக்கக்கூடியவர்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஒரு வார்த்தை கூட பிதாவுக்கு பிரியமில்லாத ஒரு ஜெபத்தை அவர் செய்யவே இல்லை. எந்த ஒரு இடத்துலையும் செய்யவே இல்லை. நாம் பல ஜெபங்கள் அப்படி ஜெபிப்போம். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருந்தா பல பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, என்னுடைய பிள்ளை அறியாமையினால் இதை செய்து கொண்டிருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தகப்பன்ட்ட போய் கள்ள கேட்டால் அவர் உடனே கள்ள கொடுத்துருவாரா? தேவன் இந்த உறவின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன புரிகிறது? நாம் மற்ற மதங்கள் மார்க்கங்கள் சொல்லுகிறபடி அல்ல, இது தேவனுடைய வழி நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினவைகள் அல்ல.
நான் விரும்பின காரியத்தை நானாக நினைத்து கொண்டு நான் அதை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு தருவார்னு உபவாசம் போடுவதெல்லாம் அதெல்லாம் சரியான போதனைகள் அல்ல. அவைகள் எல்லாம் பழைய உடன்படிக்கையிலே அந்த மதத்தில், யூத மதத்திலே இருந்த காரியங்கள், நியாயப்பிரமாணத்தில் இருந்த காரியங்கள். நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே என்ன செய்துவிடக்கூடாது, அடக்கிவிடக்கூடாது. சட்டப்பிரமாணம் சட்டத்திலே இருக்க வேண்டுமே ஒழிய கிருபையின் பிரமாணத்திற்குள்ளாக கொண்டு வந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த கிருபையின் பிரமாணம் என்பது எதுவுமே சட்டத்தின்படி அல்ல, தேவ ஆவியின்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதனால தான் நம்ம சொல்கிறோம், எதையுமே சட்டத்தின்படி செய்ய வேண்டாம். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க, உங்களுடைய கண்களை தானம் செய்து கடைசி வரைக்கும் உயிர் வாழுங்கள், நீங்கள் மறித்த பின்னும் உயிர் வாழுங்கள், இப்படியெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. உங்களுடைய கண்களை தானம் செய்து மறித்த பின்னும் உயிர் வாழுங்கள் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. நான் ஒன்றை யோசிப்பேன், இப்படி செய்யுங்கள் செய்யுங்கள்னு ஒரு ஆலோசனையாகவும் ஒரு அன்பான வார்த்தையிலும் சொல்கிறாங்களே, ஏன் அரசாங்கம் இது ஒரு சட்டமாகவே போடக்கூடாது? எப்படியும் மண்ணில் போய் இது அழிஞ்சு போகக்கூடிய ஒரு கண்ணு தான், அரசாங்கம் மட்டும் ஒரு சட்டம் இயற்றி விட்டால் இந்த உலகத்தில் யாருக்குமே என்ன இருக்காது, கண் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காதே. அரசாங்கம் சட்டம் இயற்றிவிட்டால் நாம் என்ன செய்துவிட முடியும்? வேண்டா வெறுப்பாக ஏதோ ஒன்று போய் நாம் கொடுத்து எதையும் செயல்படுத்தி விட முடியும் அல்லவா? அப்படி ஒருவேளை அரசாங்கம் சட்டம் இயற்றினால் எல்லாரும் கண்ணை என்ன செய்வோம், மறித்ததுக்கப்புறம் தானம் பண்ணிகிட்டு தான் இருப்போம். அப்போ அவங்ககிட்ட போய் கேட்கலாம், உங்கள் கண்ணையே தானம் பண்ணுறீங்களே, எதன் அடிப்படையில் தானம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய மகானா நீங்கள்? அவர் யோசிப்பார், ஆ ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணை தானம் பண்ணுறதில். ஆனால் அடிப்படை எங்கே இருக்கிறது? சட்டத்தில் இருக்கிறது. சட்டம் இல்லை என்று சொன்னால்தான் இவங்களுடைய உண்மைத்தன்மையே தெரிய வரும். இவங்க உண்மையிலே கண்தானம் பண்ணுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறது எப்போ தெரிய வரும்? சட்டம் இல்லாத போது. அப்போ தேவன் இப்பொழுது நம்ம எந்த அடிப்படையில் நடத்துகிறார் என்று சொன்னால், சட்டத்தின் அடிப்படையில் அல்ல, சட்டம் இல்லாமல் கிருபையின் பிரமாணத்தில் நடத்துகிறார். நான் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எதையும் செய்ய வேண்டும். அதனால தான் நாம் தசம பாகத்தையும் தவறு என்று சொல்லுகிறோம். பத்தில் ஒரு பாகம் என்பது சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு நாம் சட்டத்தின் கீழே இல்லை. நிறைய விசுவாசிகள் சட்டத்தின் கீழே தான் இன்றைக்கி காணிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சட்டம் மட்டும் இல்லை என்று எல்லா சபைகளிலும் போதிக்கப்படட்டும், எத்தனை பேர் காணிக்கை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நிம்மதியாக இருக்கு பிரதர், சட்டம் இல்லையா? இப்படி பெருமூச்சு விட்டவங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்போ அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், இவ்வளவு காலமாக எப்படி நீங்கள் காணிக்க கொடுத்துருக்குறீங்க? தேவனுக்கு விருப்பப்பட்டு அல்ல, எதன் அடிப்படையில்? சட்டத்தின் பூர்வமாக கொடுத்துருக்குறீங்க. இவைகளிலெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார், ஆவியின்படி நடக்க வைக்கிறார். அதுதான் எனக்கு வந்திருக்கிற ஒரு சாட்சி. நான் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறேன். அடுத்து அதே இடத்துல ரோமர் 8 அதிகாரத்தில், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் என்ன நடக்கும்? முதல்ல நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம், மனுஷனாலே நாம் நடத்தப்பட மாட்டோம். சிலர் பார்த்தீங்கன்னா, சிலர் 10 பேர் சேர்ந்து சொன்னாங்கன்னா சரின்னு ஒத்துக்குவாங்க. அதான் இவ்வுலக வழக்கத்தின்படி நடக்கிறது. 10 பேர் இருந்தாங்கன்னா சரின்னு ஒத்துக்குவாங்க. அங்கே 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேருமா தப்பு பண்ணுவாங்க? ஆமாம். தனித்துவமாய் நாம் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். என்னுடைய மனைவி சொல்லியாச்சு, என்னுடைய கணவன் சொல்லியாச்சு, உற்றார் உறவினர் சொல்லிட்டாங்க. நோ, எனக்குள்ளாக அந்த கன்விக்ஷன் வருகிற வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, எதையும் நம்ப வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு நிற்பான். அதனால் நாம் உலக வழக்கத்தின் அல்லது மனிதர்களால் நம்ம நடத்தப்படக்கூடிய வாழ்க்கை அல்ல, சாத்தானால் நடத்தப்படக்கூடிய வாழ்க்கை அல்ல, என்னுடைய மாம்சம் மனது விரும்பினவைகளை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தால் நான் தேவனுடைய பிள்ளை. அதை தான் ரோமர் 8 அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் விளக்குகிறார். அடுத்து இன்னும் சில அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு ஊர்ஜிதத்தை அவர் நமக்கு தருகிறார். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி 15 ஒரு விளக்கம் இருக்கிறது. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம்? இதுவும் நமக்கு ஒரு உர்ஜிதத்தை கொடுக்கிறது. நீங்கள் திரும்பவும்
பயப்படாமல் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்று பயந்து கொண்டு இருக்காமல் நீங்கள் சுதந்திரமாய் ஜீவிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே வந்திருக்கிறீங்க. அது என்ன அடிமைத்தனத்தின் ஆவி? திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஒரு ஆவி. அன்றைக்கு அடிமைகள் அதிகமாக இருந்தாங்க. வீட்டில் சுதந்திரவாளி இருக்க முடியும். அடிமைக்கும் சுதந்திரவாளிக்கும் எப்பொழுதும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சுதந்திரவாளி எதை குறித்தும் பயப்படுவதில்லை, ஆனால் அடிமை எப்பொழுதும் பயந்து பயந்தே ஜீவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் அவன் எங்கே இருக்கிறான்? அடிமைத்தனத்தில் இருக்கிறார். இந்த அடிமை என்கிற நிலையே அவருக்கு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது உன்னை நான் புத்திரனாய் மாற்றிவிட்டேன். ஒரு அடிமையை பார்த்தாச்சு, புத்திரனாக மாற்றியாச்சு. வீட்டில் இது நாள் வரைக்கும் அடிமையாக இருந்தவர் தான். ஆபிரகாம் சொன்னார், எலேசார், அந்த என்னுடைய பையனாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருப்பார்னு வச்சுக்கலாம், உன் பையன் தான் மாற்றிக்க. அது வரைக்கும் அவர் எப்படி இருந்திருப்பார்? ஆபிரகாமை பார்த்தா அப்படியே அப்படியே குனிந்து வணங்கி, ஏன்னா அவர் வேலைக்காரர். ஆனால் இப்போ ஆபிரகாம் அவரை தன்னுடைய சுவிகார புத்திரராய் மாற்றி விட்டாருன்னு சொன்னால், ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு ஆபிரகாமை தகப்பனாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இத்தனை நாள் எப்படி இருக்கிறார்? அவர் வேலைக்காரராகவே இருந்தவர், வேலைக்காரராகவே இருந்து கொண்டு இருந்தவர் இப்பொழுது தகப்பனாய் மாறி இருந்தாலும் அந்த ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருக்கிறது. நாள் ஆக 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 தான் தான் வேலைக்காரன் இல்லை என்கிற உண்மையே அங்கே புலப்படுகிறது. அதுபோல இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஏன்? நீங்கள் இதற்கு முன்பதாக பல விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தீங்க. முக்கியமாக உங்கள் சரீரத்திற்கே அடிமைப்பட்டு கிடந்தீங்க. நேச்சுரல் மேன், ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனுக்கே நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? அடிமைப்பட்டு கிடந்தோம், பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். இந்த எப்பொழுதுமே பாவம் செய்வதற்கு மாத்திரமே நான் விரும்பி ஓடிக்கொண்டிருந்தேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. மாம்சத்தின்படி பிழைக்கிறதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் இல்லை. அதற்கு நமக்கு எந்த கடனும் அங்கே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் செலுத்தி விட்டார். அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கண்டும் பயப்படவே தேவையில்லை. பிரதர், இந்த இந்த பாவத்தை என்னால் விடவே முடியல பிரதர். ஏன் விட முடியல தெரியுங்களா? இந்த வசனம் நான் என்னுடைய இருதயத்திற்குள்ளாக போகவில்லை, நான் விசுவாசிக்கவில்லை. அதுதான் உண்மை. சரியான முறையில் விசுவாசிக்கவில்லை. இதை என்னால் விட முடியல பிரதர், இதை என்னால் விட முடியல. ஏன்னா பல ஆண்டுகாலமாக ஒரே அடிமைத்தனத்தில் இருந்ததுனால நாம் விடுதலையாக்கப்பட்டதே தெரியாமல் இருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் ஒன்றை வெளிப்படுத்த விரும்புகிறார், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள், அதை விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த நிச்சயத்தை கொடுக்கிறார். அதுவே எனக்கு ஒரு பெரிய விடுதலை. நான் எந்த பாவத்திற்கு கீழாக விழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் நீதியாய் வாழ முடியும் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு சாட்சி தான், நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்குற சாட்சி. வேற எந்த சாட்சியை நீங்கள் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சாட்சியிலையும் ஏமாத்திரலாம். நாம் அற்புதம் செஞ்சோன்னா அதையே இன்னொரு கோயிலில் வேறு மார்க்கத்தார் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உண்மைதான், நாம் எதையாவது பேசினால் அவர்களும் எதையாவது பேசி காண்பித்து விடுவார்கள். நாளைக்கு நடக்கப்போகிற சம்பவத்தை நாம் சொன்னால் இவங்க என்றைக்கோ நடந்து எழுதி வச்ச நாஸ்டட்டாம் புஸ்தகத்தையே எடுத்து நம்மக்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், அவர் டைட்டானிக் முங்கினதே எழுதி வச்சுருக்கிறாரும்பாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்களில் நம்ம கூட அவங்க என்ன செய்துவிட முடியும்? போராடி வெற்றி பெறுவதற்கு அளவுக்கு அவங்க போக முடியும். அதனால தான் கர்த்தர் யாரிடமும் இல்லாத ஒன்றை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறார். எப்படி? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவங்களுடைய வாழ்க்கையில் உலக வழக்கத்தின்படி நடக்கிற சம்பவம் இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க மாம்சம் மனது விரும்பின சம்பவம் இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய ஆவியில் நடத்தப்படக்கூடிய சம்பவம் இருக்காது. மீண்டும் மீண்டும் தாங்கள் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தோமோ அந்த பாவத்திற்குள்ளாக அடிமைத்தனத்திற்குள்ளாக தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. இதை எனக்கு விட முடியல, அதை எனக்கு விட முடியல என்கிற புலம்பல்கள் அங்கே இருக்காது. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செய்து முடிக்கிறார். ஒரு விசுவாசிக்கு இவ்வளோ பெரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதை விசுவாசிக்க தெரிய மாட்டேங்குது.
ஒரு காலத்தில் நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறது பலவீனம் உள்ளவர்கள் என்று. இப்பொழுது வேதம் நம்மை பலவீனமானவர்கள் என்று சொல்லவில்லை. எப்படி பலம் உள்ளவர்கள் என்று எந்த வார்த்தையை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதனால் நீங்கள் பலம் உள்ளவர்கள். நாம் அதை எதுக்கு தெரியுமா பயன்படுத்திக்குவோம்? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலையும் என்று இருக்கிறவர் பெரியவர். யார் என்னை அடிக்க முடியாது, யார் என் வியாபாரத்தை நொறுக்கிற முடியாது. ஆனால் நான் போய் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், அதிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கிற முடியாது. நான் அங்கங்கே பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அதில் எப்படி பிரதர் விடுதலையாக்க முடியும்? இதில் நமக்கு ஒரு விசுவாசமும் கிடையாது. ஆனால் நம்மளுடைய விசுவாசம்லாம் எப்படி இருக்குது? அந்த வெளிப்புற சாதாரண காரியங்கள். நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் கர்த்தரையும் சாத்தானையும் வச்சே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவர் நினைத்தால் சாத்தான் என்ன ஆயிடுவான், நசுங்கி பொசுங்கி ஒன்றுமில்லாமல் போய்விடுவான் அல்லவா? தேவனுக்கு நிகராக எதையுமே வைக்க முடியாது. உலக மக்கள் வேண்டுமானாலும் தேவன் சில அரக்கர்களோடு சண்டை போட்டு ஜெயித்ததை பெரிய விஷயமாக கொண்டாடி கொண்டிருக்கலாமே ஒழிய நம்மளுடைய வேதாகமத்தில் அதுக்கு இடமே இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு போராட்டத்தை கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார சக்திகளோடு போராட்டம். எப்படிப்பட்ட போராட்டம்? பாவம் செய்யாமல் நடக்கக்கூடிய போராட்டம் அல்லவா? அதை நாம் விட்டுவிட்டோம். எனக்குள்ளாக இருக்கிற பலத்தை நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அதுதானே சாட்சி. அதை தவிர எல்லாவற்றிலும் நாம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். யாரும் என்னை எதிர்த்து ஒன்று செய்துவிட முடியாது, சாத்தானிய வீட்டுக்குள்ளே வர முடியாது, சாத்தானின் பொருள்களை களவாடி கொண்டு போக முடியாது. இப்படி சொல்லி 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 உண்மையிலே என்னிடத்தில் கர்த்தர் எதை களவாடக்கூடாது என்று நினைக்கிறாரோ அதையெல்லாம் பறிகொடுத்துருக்கிறோம். அக்கிரமமான வார்த்தைகள், அக்கிரமமான சிந்தனைகள், கோபங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், சாந்தமில்லாத ஒரு சூழ்நிலை, ஆவியின் குணாதிசயம் எதுவும் இல்லை என்னிடத்துல. ஆனால் நான் என்ன பேசி கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை பாருங்கள் எப்படி வைத்து கொண்டிருக்கிறான்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே எதை களவாட வேண்டுமோ அதை சாத்தான் களவாடிட்டு போயிட்டேன். நம்மளுடைய பொண்ணு பொருள் எதுவும் சாத்தானுக்கும் தேவையில்லை, தேவனுக்கும் தேவையில்லை. என்னுடைய குணாதிசயத்தை கலங்கப்படுத்த தான் சாத்தான் வந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய குணாதிசயத்தை கட்டமைக்க கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். கட்டமைக்கக்கூடிய வேலையை செய்து நான் தேவனுடைய பிள்ளை என்று அவர் நமக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். யோசிப்போம், நான் தேவனுடைய பிள்ளையா? என்னுடைய வாழ்க்கையில் அது வெளியில் தெரியணும். அதனால் வரக்கூடிய நாட்களில் அடுத்து நாம் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஆதாரத்தோடு நாம் அதை தியானிக்க போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம தியானித்ததில் ஏதாவது நமக்கு சந்தேகங்கள், நீ தாராளமாக கேட்கலாம். ஞாபகப்படுத்தி கொள்வோம், தேவ ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ, கைடட், லெட் பை த ஸ்பிரிட் நடத்தப்படுகிறார்கள்னா, தேவ ஆவியினால் சிலர் எப்படி புரிஞ்சுக்குவாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ. இல்லை, ஆசீர்வாதமும் உள்ளே அடங்கி இருக்கிறது, எல்லாமே அடங்கி இருக்கு. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நடத்தப்படுதல், அவ்வளவுதான். நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டீர்கள் என்று சொன்னால் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் தியானித்தோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கும், நான் யாரால் நடத்தப்படாமல் இருப்பேன், இதெல்லாம் சேர்ந்தது தான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடிய அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள வைக்கிறது. இப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் அடிக்கடி இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும், சீருதிக்கு பாகணும். உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை நீங்களே என்ன செய்யுங்க, சோதித்தறியுங்கள். கடந்த வாரத்தில் அதுதான் நம்ம தியானித்தோம். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களானால் உங்களிடத்தில் என்ன இல்லை, கிறிஸ்து இல்லை என்று ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொண்டு வந்து தருகிறார் அல்லவா? நாம் அதை இன்றைக்கு சபையில் நாம் கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறோம், எதையாவது ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளுங்க அப்போ கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி அல்லவா சொல்லி கொடுத்துருக்குறோம் நாம். எதையும் நாம் ஜெபித்து கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா உடனே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அர்த்தமே அல்ல. அதற்கு வேதத்தில் ஆதாரமே இருக்கிறது. எங்கள் பிரதர் ஆதாரம் இருக்குது, எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? கர்த்தர் அபரிமிதமாய் ஜெபிக்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அவங்க கர்த்தருடைய பிள்ளையே இல்லை. எங்கே இருக்குங்க? இதை அடிப்படையாக வைத்து கொண்டு பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய விசுவாசம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒன்று குருந்தியர் 10 முதலாவது வசனம், 1 குருந்தியர் 10
முதலாவது வசனம், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், எப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா, இவைகளை நீங்கள் அறிந்தே ஆகணும். அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன், நாம் எவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். அப்படின்னா செங்கடலை பிளந்து வந்தாங்க. எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அது என்னங்க ஞான போஜனம்? அப்படியா? ஒன்றும் இல்லை மன்னா. ஃபஸ்ட்டு செங்கடலுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, உள்ளே புகுந்து வந்தாங்களா? ஆமாம், உள்ளே வந்துட்டாங்க. அதை இவர் ஒப்பிட்டு பேசுகிறார். இவங்க எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒப்பிட்டு பேசுகிறார். அடுத்து இவங்க எல்லாரும் எதை சாப்பிட்டாங்க, மன்னாவை சாப்பிட்டாங்க, ஞான போஜனத்தை கொடுத்தாங்க. அடுத்து எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தாங்க. ஏன்னா கண்மலையிலிருந்து என்ன வந்துச்சு, கர்த்தரே கொடுத்த தண்ணி வந்துச்சு. அதனால் இவர் என்ன சொல்லுகிறாருன்னா, ஞான பானத்தை குடித்தாங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி இருந்தும், அஞ்சாவது வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. எத்தனை பேர்கிட்ட பிரியமாக இருந்தார்? அதிகமான பேரிடத்தில் பிரியமாக இல்லை. அப்போ எத்தனை பேர்கிட்ட பிரியமாக இருந்தார் உங்களுக்கு தெரியாதா? மூணு பேரா? நிச்சயமாக மூணே பேர் தான். எவ்வளோ கூட்டம்? 600,000, 1,000,000 வைத்துக்கொள்ளலாம். 1,000,000 பேரில் கர்த்தர் பிரியமாக இருந்தது எத்தனை பேரில்? எத்தனை பேர்? மூன்று பேர். எப்போ? கிட்டத்தட்ட 3,000 வருஷத்துக்கு முன்னாடி, 3,500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இப்போ வேதம் நம்ம குறித்து என்ன தெரியுமா சொல்லுது, கடைசி காலங்களிலே மனிதர்கள் ரொம்ப மோசமாக போயிடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மிக 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 மோசமாயிருவாங்க. தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்கலாம், அப்போ அந்த எகிப்திலிருந்து கிளம்பி வந்த காலம் ஆண்டவரே, நீங்கள் கூட மூணு பேர் மேலே தானே பிரியமாக இருந்தீங்க அந்த காலம், அது ரொம்ப அருமையான காலம் தம்பி அப்படின்னு என்று சொல்லுவார் ஆண்டவர். அது ரொம்ப அருமையான காலம். அருமையான காலத்திலே நீங்கள் மூணு பேர் மேலே தான் பிரியமாக இருந்தீங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ இன்றைக்கி நாங்கள் நிறைய பேரில் சர்ச்சுக்கு வர்றோம், நீங்கள் வர்றீங்க, அது ரைட்டு, நீங்கள் வாங்க, அதுக்கு உங்களுக்கு நல்ல உரிமை இருக்கிறது, நீங்கள் வாங்க. நாங்கள் எல்லாம் உங்களை தானே ஆராதிக்கிறோம், நீங்கள் ஆராதிங்க, ஆராதிங்க. ஆனால் எனக்கு தான் உங்களை யாருன்னே தெரியல. இன்னும் உங்கள் நாமத்தில் நாங்கள் பிசாசெல்லாம் துரத்தினோம், எல்லாத்தையும் செஞ்சோம், ரைட்டு தான், நீங்கள் செஞ்சீங்க, ஆனால் உங்களை தான் எனக்கு தெரியல. என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்ல முடியும் தேவனால். அதனால் தேவனுடைய பிள்ளைகளா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நான் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன்னா, ஏன்னா 3,000 வருஷத்துக்கு முன்னாடியே 3 பேர் மேலே தான் பிரியமாக இருந்திருக்கிறாரு. இன்றைக்கு மிக மோசமான ஒரு காலம். அன்னைக்கு அவங்க மன்னா ஆண்டவர் கொடுத்தாரு. எவ்வளோ பிரியமாக இருந்தால் அவங்க மேலே மன்னா கொடுத்துருப்பாருன்னு நாம் நினைக்கலாம். கர்த்தர் நினச்சா பின்லேடனுக்கே எதை வேணாலும் கொடுப்பாரு. இந்த உலகத்தில் யாரை மிக மோசமாக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமோ எல்லாத்தையுமே அள்ளி கொடுப்பாரு. வேதம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்கிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். ஏன் ஆண்டவரே செய்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க? எனக்கு பல நாட்களாக ஒரு கேள்விக்கு பதிலே இல்லை. ஏன் மிக மோசமானவங்களை கூட நீங்கள் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க, இப்படி வச்சுருக்கிறீங்க, ஏன்? அப்போ கர்த்தர் சொன்னார், எங்கள் தாத்தா பயங்கரமான ஒரு மதவாதி, அதாவது இவங்க எல்லாம் வந்து கருப்பராயன் கோயில் அப்படி இப்படின்னு அங்கே இருந்தவங்க தான். ஆனால் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு 80-90 வயசில் தான் அவர் மரித்தார். ஆனால் கர்த்தர் என்கிட்ட பேசினார், அவர் செஞ்ச தப்புக்கு அவரை 20 வயசுலே கொண்டு இருந்தேன்னு சொன்னால் நீ எங்கே போயிருப்ப? கொஞ்சம் யோசித்துப்பார். நீ என்ன செஞ்சுருக்க முடியாது, வந்திருக்க முடியாது, எங்கள் அப்பா வந்திருக்க முடியாது, நீ வந்திருக்க முடியாது. ஆக இந்த சந்ததியில் எனக்காக நான் அநேகரை காண்கிறேன். அதனால தான் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை அங்கங்கு பிறக்கி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். நான் வர வேண்டும் என்று சொன்னால், எனக்கு முன்னாடி பல அவிசுவாசிகள் வரணும்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களை அனுமதித்து விடுகிறார். கர்த்தருடைய திட்டம் அது வித்தியாசமானதாக இருக்கும், பயங்கரமானதாக இருக்கும், நம்மால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் அவைகளை வைத்துக்கொண்டு நான் தவறாய் ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடாது. நான் ஜெபித்தேன் பிரதர், என் வாழ்க்கையில் நடந்துருச்சு, அப்போ நான் கர்த்தருடைய பிள்ளை தானே? இல்லை, யோசித்து வைத்துக்கொள்ளுங்கள்.
நீங்கள் ஜெபிச்சு பக்கத்தில் ஒருத்தருக்கு குணமானால் கூட உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருன்னு என்ன பண்ணிட வேண்டாம், நினைத்து கொள்ள வேண்டாம். நான் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடிய அனுபவம் இல்லாவிட்டால், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறது என்பது என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி வரைந்து அனைத்தோம். வேறு எதுவும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதற்கு இணையாகாது. மற்ற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், வியாதி போகுதல், இவைகளை காட்டிலும் மேலான ஒரு அனுபவம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய ஒரு அனுபவம். சட்டதிட்டத்தின் பிரமாணத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணத்தில். பாஸ்டர் பலமுறை சொன்னதுனால நான் போய் காணிக்க கொடுக்கவில்லை, மனம் உவந்து வந்து கர்த்தர் என்னோடு பேசினதுனால நான் போய் செஞ்சேன். யாரோ ஒருத்தர் என்னை கட்டாயப்படுத்தினாலே சபைக்கு வரவில்லை, கர்த்தர் என்னை நடத்தினதுனாலே நான் சபைக்கு வருகிறேன். யாரோ ஒருவர் சொன்னதுனாலே அடுத்தவருக்கு நான் போய் உதவி செய்யவில்லை, கர்த்தர் என்னை ஏவினதுனாலே நான் செய்தேன். இதுதான் பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்படுதல். எந்த சட்டத்திற்கும் இங்கு இடமில்லை. இப்படி இருக்கிறோமா நாம? நம்மை நாமே தியானித்து பார்ப்போம். இப்படித்தான் நம்ம தேவனுடைய பிள்ளை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். வேறு ஏதாவது நமக்கு சந்தேகங்கள்?